நம்முடைய திருவேற்றின் கன்னியாகியேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறைந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஸ்ரே மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறைந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறைந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வீஸ்ரேனுடைய மாதாவே, பாவிகளாரிக்கிரைங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. தாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மேம்பாதிலிருந்தது போரே, இப்பொழுது எப்பொழுது ஏன் சென்றிருப்பதாக எங்கள் பாவங்களை காப்பாற்றும் சகலாத்மாக்களை தேவி தேவ மாதா பரலோகை பூலகராக்கினியாக முடி சூட்டப்பட்டதை தியானித்து அன்னை மரியாளின் மீது உண்மையான பக்தியினும் வரவேண்டி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வரையே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலே பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்திரளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமை நிந்தைங்களை ரட்சித்துக் கொள்ளுமாம். அருளறைந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய துறவை சிங்கினியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சரீஸ்வருடைய மாதாவே, பாவியலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமா. அருளறைந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய துறவை சிங்கினியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சிரேஸ்வருடைய மாதாவே, பாவியலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய துறவை சிங்கினியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சிரேஸ்வருடைய மாதாவே, பாவியலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய துறவை சிங்கினியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சிரேஸ்வருடைய மாதாவே, பாவியலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியே வாழ்கே, கர்த்தருடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய துறவை சிங்கினியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சிரேஸ்வருடைய மாதாவே, பாவியலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியே
வருகே வாழ்கே கர்த்தரும் தேனே பெண்களுக்குள் ஆசிரதிக விட்டவள் நேரே உண்டே திரவி சிங்கனையாகே சுமாசிரதிக விட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சிறைசுடைய மாதாவே பாவில இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் அறிந்த மரியே வாழ்கே கர்த்தரும் தேனே பெண்களுக்குள் ஆசிரதிக விட்டவள் நேரே உண்டே திரவி சிங்கனையாகே சுமாசிரதிக விட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சிறைசுடைய மாதாவே பாவில இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் அறிந்த மரியே வாழ்கே கர்த்தரும் தேனே பெண்களுக்குள் ஆசிரதிக விட்டவள் நேரே உண்டே திரவி சிங்கனையாகே சுமாசிரதிக விட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சிறைசுடைய மாதாவே பாவில இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் அறிந்த மரியே வாழ்கே கர்த்தரும் தேனே பெண்களுக்குள் ஆசிரதிக விட்டவள் நேரே உண்டே திரவி சிங்கனையாயே சுமாசிரதிக விட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சிறைசுடைய மாதாவே பாவில இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்கே கர்த்தரும் தேனே பெண்களுக்குள் ஆசிரதிக விட்டவள் நேரே உண்டே திரவி சிங்கனையாயே சுமாசிரதிக விட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சிறைசுடைய மாதாவே பாவில இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதேனைக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமீன் ஓ இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னி நரகமே தரிசனங்களை காப்பாற்றும் சகலாத்மாக்களை சித்தமாயிருந்தே அவர்களை பரலோகத்தை சேர்த்தருளும் அதிதூதரான சிஸ்டர் மிக்கேலே தேவதூதரான சிஸ்டர் கபிரேலே ரமேலே அப்போஸ்தலரான சிஸ்டராய் பிரேசின பிரே அருளப்பிரே சகல சிஸ்டருளே நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபமாலையும் அதிஷ்டதே மாதாவின் திருப்பாதத்தில் பாதவாணிக்கா போடுகிறேன் சுவாமி ஆமீன் இயேசு சபையை நிறுவியவரும் அரியன்னையின் அன்பு தொண்டருமாயிருக்கிற புனித இஞ்ஞாசியாரை குறித்து 9 மன்றாட்டுகள் புனித இஞ்ஞாசியாரே இயேசுவின் மகிமை உலகம் அங்கு விளங்கவும் கோடானை கோடி மக்கள் மீட்பு பெறவும் இயேசு சபையை உண்டாக்கவும் மிகுந்த முயற்சியுடன் உழைத்தீரே நீர் தொடங்கிய சபை உலகம் அங்கும் தடையில்லாமல் பரவவும் ஆண்டவருடைய புகழ் விண்ணுலையில் போல மண்ணுலகிலும் பெருக வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எம்டே நாம் விமர்சிக்கப்படுவதாக எம்டே ராஜ்யம் வருக எம்டே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனைதின உணவை எங்களை கேட்டாலே தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் விற்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமே அருளறிந்த மரியே வாழ்கே கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திருவேற்றின் கனியாகியே சுவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாரிக்கிறீங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் இருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்று சென்றிருப்பதாக ஆமே இயேசுவின் அன்பு படை தலைவராயிருக்கிற புனித இஞ்ஞாசியாரே தீய சக்திகளை அடக்கி ஒடுக்க வல்லமையை கொண்டிருக்கிறீரே இந்த நாட்டில் உள்ள தீமை முழுவதும் சரிந்து இயேசுவின் திருப்பெயர் தடையின்றி விளங்கும்படிக்கு உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எம்டே நாம் வர்சிக்கப்படுவதாக எம்டே ராஜ்யம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனைதின உணவை எங்களை கேட்டு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமே அருளறிந்த மரியே வாழ்கே கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மரியாயை சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாரிக்கிறீங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீனாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதில் இருந்தது போலே இப்பொழுது எப்பொழுது என்றிருப்பதாக ஆமீன் ஆன்மாக்களை மீட்பதில் மிகுந்த கருத்தும் கூர்மதியும் கொண்டிருக்கிற புனித ஞாசியாரே திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் குருக்கள் துறவியர் வேதியர்களுக்கும் பெரியவர்களுக்கு வேண்டிய தூய கருத்தையும் கூர்மதியை தந்தருட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எம்டே நாம் வர்சிக்கப்படுவதாக எம்டே ராஜ்யம் வருக
சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதா? எங்கள் அனைதின உணவை எங்களைக் கேட்டு அழித்தருடும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயும் ஆசீர்வதிக்கப்பட்டவரேடைய மாதாவே, பாவியங்களாக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. யாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மயமே உண்டாகிருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றும் இருப்பதாக இயேசுவின் அன்பு மைந்தராயிருக்கிற புனித ஞாசியாரே, தவறுகளை தாக்கும் சம்மட்டி என்கிற விருதை சிறப்பாகவும் இடத்திலே விளங்க செய்தீரே. பற்பல நாடுகளிலேயும் சிறப்பாக இந்நாட்டிலும் உள்ள ஒழுக்க கேடான போதகங்கள் சிதைந்து அழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எம்டே நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, எம்டே ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அனைதின உணவை எங்களை கேட்டு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை அருளறிந்த மாதிரி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கன்னியாகியேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரியினுடைய மாதாவே, பாவிகளாரி ாவுக்கும் சிதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மயமே உண்டாகிருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றும் இருப்பதாக மீன் இழகாத மனமுடைய பாவிகளை உம்முடைய ஒரு தலையும் கடின தவத்தையும் கொண்டு மனம் திருப்பின புனித ஞாசியாரே, பாவத்தில் நிலை கொண்டவர்கள் மனம் திரும்பவும் விசுவாசமின்றி கெடுகிறவர்கள் பிடிவாதம் தீர்ந்து உறுதியான விசுவாசத்தை கொள்ளவும் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எம்டே நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, எம்டே ராஜ்யம் வருக, எம்டே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவது. எங்கள் அனைதின உணவை எங்களை கேட்டு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கன்னியாகியேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரியினுடைய மாதாவே, பாவியங்களாக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மயமே உண்டாகிருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக மீன் புனித ஞாசியாரே, கடனிலும் நிலத்திலும் வேதனைப்படும் எல்லோருடைய இன்னல்களை விலக்கி வந்தீரே. இந்நாட்டில் உள்ள பஞ்சம் படை பெருவாரி காய்ச்சல் துன்பது இறங்களிலே அவதிப்படுகிறவர்களுடைய பொல்லாப்பு நீங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எம்டே நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, எம்டே ராஜ்யம் வருக, எம்டே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அனைதின உணவை எங்களை கேட்டு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலும் எங்களை ரட்சித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உடைய திருவேற்றின் கன்னியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரியினுடைய மாதாவே, பாவியங்களாக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமே உண்டாகிருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக மீன் புனித ஞாசியாரே, இறை பக்தியினுடைய மிகுதியினாரே, இறைவனுடைய அளவற்ற நன்மை தனங்களை தெளிவோடு தியானித்து மனிதர் எல்லோரும் கரையேற வேண்டும் என்கிற அவளை நிறைவாய்க் கொண்டிருந்தீரே. எங்கள் மக்கள் அனைவரும் மெய்மறையை அறியவும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எம்டே நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, எம்டே ராஜ்யம் வருக, எம்டே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைதின உணவை எங்களை கேட்டு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமே. நிறைந்த மரியே வாழ்கே. கர்த்தருடைய நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவேற்றின் கன்னியாயே சுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவையாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாரிக்கிறீங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போலே இப்பொழுது எப்பொழுது என்றிருப்பதாக மீன் புனித ஞாசியாரே மிகுந்த கீழ்ப்படிதலை காட்டி நடந்ததும் அல்லாமல் மற்றவர்கள் எல்லோரும் இந்த நற்பண்பிலே வளரவும் மிகவும் முயற்சி செய்தீரே. நாங்கள் எல்லோரும் கீழ்ப்படுகிற நற்பண்பை என்னாலும் கை கொண்டிருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் மர்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களை கீழ்ச்சளித்தருடன் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்கே, கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றின் கன்னியாயே சுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயை சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாரிக்கிறீங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை இருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றிருப்பதாக மீன் புனித ஞாசியாரே. இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இறைவனுக்கு புகழ் உண்டாகவும் மக்கள் ஏடேறவும் எடுத்த முயற்சிகள் பலிக்கே இப்போது விண்ணுலகிலே ஆண்டவரிடமாக மன்றாடி நாங்கள் எல்லோரும் விசுவாசம் பக்தி நம்பிக்கையிலே வளர்ந்து கொண்டு வரவும் நல்ல மரணம் அடையவும் உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் மரிச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களை கீழ்ச்சளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்கே, கர்த்தருடைய நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றின் கன்னியாகியே சுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாரிக்கிறீங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போரே இப்பொழுது எப்பொழுது என்றிருப்பதாக மீன் புனித ஞாசியாரே. பாவிகளாகிய நாங்கள் செய்த இந்த 9 பரலோக மந்திரமும் 9 அருள் நிறைந்த மந்திரமும் உம்முடைய திருவடியிலேயே காணிக்கையாக வைக்கிறோம். நீர் உம்முடைய நற்பண்புகளோடு கூட இயேசுவின் திருவடியில் இவற்றை காணிக்கையாக வைத்து இந்த 9 நாளும் நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை இறைவன் உம்மை முன்னிட்டு எங்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தேவதோத்திரத்தை இப்பூரையில் பரப்ப செய்வதற்கும் எண்ணிக்கை இல்லாத ஆத்மாக்களை பரகதியில் சேர்ப்பதற்கும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அச்சிஷ்டை ஞாசியாரே, அடியேன் எவ்வளவு அபாத்திரமானாயினும் தேவி பேருள்ள நம்பிக்கையாலும் மது செல்வாக்கு வளபத்தாலும் ஏவப்பட்டு மது சரணமாய் ஓடி வந்தோம். தேவரே என் பரிபாலனை காவலனாயிருந்து என் ஆத்மத்தை பாதுகாத்திருட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஏனெனில் என் ஜீவனையும் என் மரண காலத்தை உமக்கே ஒப்படைத்து விடுகிறேன். சோதனை வேளையில் எனக்கு ஆதரவாயிரும். தேவ சந்நிதியில் என் மத்தியஸ்தராயிருந்தும் அனுப்பேசி என் குறைகளை போக்கியருளும். சிறப்பாக என் செயல்களை எல்லாம் அர்ச்சித்து பேர்வலன் உள்ளதாக்கி நித்திய மூச்ச சம்பாவனையை நிச்சயப்படுத்தும் சக்தி உடையதாகிய உத்தம தேவ சிநேகத்தை எங்களுக்காக கேட்டு தந்துடுமாமே. ஆண்டவரே இரக்கமாயிரே, ஆண்டவரே இரக்கமாயிரே, 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 ஆண்டவரே இரக்கமாயிரே, ஆண்டவரே இரக்கமாயிரே. இஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், இஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், இஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளே, இஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும். வானகி தந்தையாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள். தேவ மாதாவுக்கு எப்போது உகந்த தாசனானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தல ஸ்தானத்திற்கு மிகவும் பிரியமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு சபையை நிறுவியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களுக்குள்ளே உத்தம ஞானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரருள் பெருமுனிவர்களுக்குள்ளே உத்தம முனிவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தோத்திரத்திற்காக மிகவும் பிரயாசைப்பட்டவரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களுடைய இடைச்சத்திற்காக எல்லையற்ற ஆவல் கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் வரலாற்றினை வாசித்ததினால் புனிதராக மாறியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக முறை திவ்ய தரிசனங்களை கண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான யுத்தத்தின் அரசரானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுநாதருடைய திருச்சபைக்கு அழியாத பெருமையை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுநாதருடைய திருச்சபையை விளங்க பண்ணுகிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான ஒடுக்க முறையை உண்டாக்கியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்மாக்களை ரட்சிக்கிறதினாலே உத்தம சற்குணம் உள்ளவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குணாகுணங்களை நன்றாய் கண்டுபிடிப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்னுலக நன்மைகளை கொண்டிருக்கிற கருவூலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசேஷத்தின் புத்திமதிகளை குறையற அனுசரித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குறையற்ற தர்மத்தின் உத்தம மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பக்தி நிறைந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை ஊழியத்திற்கு அத்தியந்த பக்தி பற்றுதல் உள்ளவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருத்துவத்தின் பேரழகே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான ஜபத்தின் அடையாளமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத நடத்தையின் மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத சத்தியத்தின் பிரமாணிக்கமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாலிபர்களை தர்ம வழியில் நடப்பிக்க படிப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் உத்தம திடத்தின் இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் சூத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக பற்றினை வென்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றங்களை பொறுக்கின்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடின தவசின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சன்னியாசியத்தை சிநேகிக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாட்சியினுடைய சிகரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் நிலையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன எளிமையில் அத்தியந்த மகிழ்ச்சி கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிரவணத்தை உறுதியாக நிறுவியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதருக்குரிய தூய்மையை நுட்பமாய் அனுசரித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை உத்தம விதமாய் பாதுகாக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவங்களின் வேரை பிடுங்குகிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை பயங்கரப்படுத்தி ஓட்டுகிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஹரித்திரருடைய காரிய கர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசித்தவர்களை போஷித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை மிகவும் நேசித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய திருவுளத்திற்கே கீழ்ப்படிந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இழையான பாவிகளை நன்னறியில் திருப்பினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகசிகளுக்கு தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒத்திராத விரோதிகளுக்கு சமாதானமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாவருக்கும் விவேகாசிரியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளை ஆதரிக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களுக்கு நிகரானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் ஞானத்தை கொண்டிருக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய பக்தி பற்றுதலின் சுவாலையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் முதுவரும் தந்தையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை வல்லுநர்களுக்கு உத்தம வழி ஏற்படுத்தினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிருந்த ஸ்துதியர்களுடைய தாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நியர்களுடைய துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் பேரின்ப பேச்சுக்கு பங்காளிகளாக பாத்திரமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சபை எங்கள் பாவங்களை போக்கியருள சுவாமி, உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீசுள்ளே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருள சுவாமி, உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீசுள்ளே எங்களை தயவு நிரட்சி சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி புனிதாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா உமது திருப்பெயரின் மாட்சிமையை மென்மேலும் பரப்ப புனித இஞ்ஞாசியாரை திருச்சபைக்கு அனுப்பினீரே. அவருடைய உதவியாலும் விண்ணுலகில் நாங்கள் போர்வாகி சூட எங்களை கருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. பிதா சுதன்பர் சுத்தாவியின் பெயராலே ஆமே.
எல்லையின் அற்றம் வரை எதிர்பார்ப்பின்றி அளவில்லாமல் அன்பு செய்பவரின் அடி தொழுது அவரின் அருள் இரக்கத்திற்காய் இறைஞ்சி நிற்கும் நம் அனைவரையும் இளைஞர்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய மாலை ஆராதனை மைய சிந்தனை கடவுளை இதயத்தில் தாங்கி விண்ணகத்தை முன்னே கொண்டு கனவிலும் நாம் நினையாத கருத்தாலும் நாம் எட்ட இயலாத கணக்கற்ற ஆழமுடைய அன்பினை தந்து உயிருக்குள் உயிராய் ஒன்றிவிட்ட இறைவனை நம் இதயத்தில் தாங்கி அவருக்காய் இயங்கும் பொழுது அவரோடு நமக்குள்ள தொடர்பு இருக்கும் போது அர்த்தம் பெறுகிறது நம் வாழ்வு. விண்ணகம் நம்மை வரவேற்க காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவரை இதயத்தில் காணும் உள்ளொளியையும் புரிந்து கொள்ளும் ஆழ்ந்த அறிவினையும் நாடி தேடுகின்ற அக்கறையையும் அவரை அறிக்கையிடும் வாழ்வையும் வேண்டி பலியில் பங்கெடுப்போம். இறைவா எனக்கு துணையாக வந்த ஆண்டவருக்கு சிறப்பாக நன்றி செலுத்துவோர் சோரி செபஸ்தியான், ஜெயாபல்ஸ், ஜெயால்சன் ஆண்டனி, தங்கம் குடும்பத்தார், கிளைமன், பிரிஜிட், திவாகர், திலக் குடும்பத்தார் மற்றும் தங்கராஜ், எஸ்கலின், இனியன், திரேசம்மாள் குடும்பத்தார். இந்த குடும்பத்திற்காக இந்த ஆராதனையிலே சிறப்பாக மன்றாடுவோம். அவரது புகழ்தனி பாடுவதால்
புனிதர்களே, அவரே வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே எமது அடைக்கலமாக இருக்க கேட்டேன். எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் சோதனையில் வேதனையில் சோர்ந்து போகும் போது அவர் தோளின் மேல் சாய்ந்து அரவணைப்பை ஆதரவை எங்களுக்கு தர வேண்டல் செய்தேன். அவரும் எங்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான வளமையான பாதை காட்டி நிறைவை தந்தார். அவரின் அன்பின் அரவணைப்பை போற்றி பாடுவோம். பாடல் எண் 2 பக்கம் எண் 77. பாடல் எண் 2 பக்கம் எண் 77. அடைக்கலம் நீ எனக்கு தந்திட வேண்டும். ஆண்டவரே உமனெல்லாம் நாடி வருவே, எனது குறை போக்கினிலே வழி நடத்திடுவார். ஆண்டவரே உம்மை நான் நம்பியுள்ளே, அடைக்கலம் நீ எனக்கு தந்திட வேண்டும். ஆண்டவரே உமனெல்லாம் நாடி வருவே, வழி நடத்திடுவாய். ஆண்டவரே உம்மை நான் நம்பியுள்ளே. அடிக்கலம் நீ எனக்கு தந்திட வேண்டும்.
இறைவனுடைய புனிதர்களே அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் நிறைவு வளமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் இறைவன் வாழ்வின் புத்துயிர் பெற அவரின் திரு தைலத்தால் எம்மை அர்ச்சித்தார். அவரின் அருளுக்காக நீதிக்காக எங்களை திருநிலைப்படுத்தி வாழ்நாளெல்லாம் குறையின்றி அவர் பணி செய்ய எங்களை தெளிந்த நீருடையாய் மாற்றி ஊக்கம் தந்த இறைவனை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்போம். பாடல் எண் 3 பக்கம் எண் 78 பாடல் எண் 3 பக்கம் எண் 78 நீ
பாடல்கள் 2 இன்னில் அவர்கள் நிறைவு பரிசுத்தரும் ஆசச்சவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. எங்கள் தேவன் எங்களை தனது சொந்த குழந்தையாக நினைத்து அவரின் அருள் வரங்களால் நிரப்பி மனிதனை மனிதனாகவும் இறைவனை மனிதனிடமும் இணைத்து செயல்பட எங்களை அழைத்தார். அவரின் இறையழைப்பை வான்புகள் எங்கும் பறந்து விரிந்து புகழ் பெற்ற நமது நாவால் 1000 துதிகளை பாடி அவரின் அழைப்பை புனிதப்படுத்துவோம். பாடல் எண் 4 பக்கம் எண் 79 பாடல் எண் 4 பக்கம் எண் 79
நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனப் செய்தியிலிருந்து வாசகம். மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 16-24 முடிய. ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சார்ந்து சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தூய லொயோலா இஞ்ஞாசியாரினுடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பாசமான குடும்ப விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பு புதுக்கிராமம் பக்கத்தில் இருக்கும் பொழுது கோவளம் பங்கை பற்றி அதிகமாக அறிவேன். கலை திறமைகளும் பல்வேறு விதமான திறமைகள் ஆற்றல்கள் நிறைந்த ஒரு பங்கு. அதைத்தான் இந்த குறுகிய நேரத்திலும் அனுபவித்து வருகிறேன். கச்சிதமான மிக கட்டுப்பாடான ஒரு பாடகர் குழு, இனிமையான ஒரு குரல், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய விதம், முன்னுரைகள் எழுதப்பட்ட விதம், ஒவ்வொன்றும் ஒரு உயர்ந்த தரத்தை காட்டுவதாக பார்க்கின்றேன். கோவளம் என்றாலேயே மனதிற்குள் ஒரு உயர்ந்த எண்ணம் எப்போதும் உண்டு. இன்றும் அந்த ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு உங்கள் முன் நிற்கிறேன். அன்பானவர்களே, ஆப்பிரிக்க நாட்டு தேசத்து கதை ஒன்று இருக்கிறது. ஆப்பிரிக்கர்கள் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஆப்பிரிக்க மக்கள், தாங்கள் தாழ்வானவர்கள், கருப்பு இனத்தை சார்ந்த நாங்கள் மிக மிக குறைந்தவர்கள் என்று ஒரு தாழ்வு எண்ணத்தை தங்களுக்குள் ஏற்படுத்திய காலம். இந்த ஒரு காலகட்டத்தில்தான் ஒரு முறை ஒரு திருவிழா நிகழ்ச்சியில் ஒருவன் பலூன் விற்றுக் கொண்டிருந்தான். பலூன் விற்றுக் கொண்டிருந்தவன் ஒவ்வொரு பலூனாக தன்னுடைய கையில் எடுத்து காற்றடைக்கக்கூடிய பம்பினுடைய உதவியால் அந்த பலூனை காற்றை அடைத்து விண்ணில் பறக்க விட்டுக் கொண்டிருந்தான். இந்த காட்சியை ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த சிறுவன் வாய்விழந்து பார்த்து கொண்டிருந்தான்.
முதலில் அந்த மனிதர் ஒரு பச்சை நிற பலூனை எடுத்தார். அந்த பச்சை நிற பலூனில் பம்பை வைத்து காற்றடைத்து விண்ணில் பறக்க விட்டார். அது பறந்ததை பார்த்ததும் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அடுத்து இதே போல ஒரு மஞ்சள் நிற பலூனை எடுத்தார். மஞ்சள் நிற பலூனிலும் காற்றை அடைத்து விண்ணில் பறக்க விட்டு அது பறந்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டான். இதையெல்லாம் பார்த்த அந்த சிறுவன் அந்த பலூன் கடைக்காரரிடம் தயங்கி தயங்கி ஒரு கேள்வியை கேட்டான். ஐயா, பச்சை நிற பலூனில் காற்றை அடைத்து விண்ணில் பறக்க விட்டீர்கள், அது பறந்தது. மஞ்சள் நிற பலூனில் காற்றை அடைத்து விண்ணில் பறக்க விட்டீர்கள், அது பறந்தது. பச்சை நிற பலூன் பறக்கிறது, மஞ்சள் நிற பலூனும் பறக்கிறது, அந்த கருப்பு நிற பலூன் இருக்கிறதே, அந்த கருப்பு நிற பலூன் இருக்கிறதே, அதில் காற்றை அடைத்தால் விண்ணில் பறக்குமா என்று தயங்கி தயங்கி கேட்டானாம். உடனே அந்த பலூன் கடைக்காரர் சொன்னாராம், தம்பி, இந்த பலூன் காற்றில் பறப்பதும் பறக்காமல் இருப்பதும் அது எந்த நிறத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அல்ல, அதனுள் அடைக்கப்பட்டிருக்கிற காற்றை பொறுத்து தான் என்று சொன்னாராம். இந்த பலூன் விண்ணில் பறப்பதும் பறக்காமல் இருப்பதும் அது எந்த நிறத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அல்ல, வெளி அடையாளங்களை பொறுத்து அல்ல, உள்ளே அடைக்கப்பட்டிருக்கும் காற்றை பொறுத்தது என்று சொன்னாராம். அன்பானவர்களே, திருவிழாக்களை கொண்டாடுகிறோம், ஏராளமான செலவுகள், நிறைய பேர் தங்களுடைய ஆற்றலை செலவிடுகிறார்கள், பலர் தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறோம். இங்கிருக்கிற குருக்கள் எல்லாம் எவ்வளவோ வேலைகள், நாளை ஞாயிற்றுக்கிழமை, இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் உங்களோடு வந்து எங்களுடைய நேரத்தை ஆற்றலை செலவிடுகிறோம். உங்களுள் பலர் பல தொலைதூர இடங்களிலிருந்து இந்த விழாவுக்காக வந்திருப்பீர்கள். பணம் செலவிடப்படுகிறது, ஆற்றல் செலவிடப்படுகிறது. இந்த நேரத்தில் ஏராளமான வெளி அடையாளங்களை பார்க்கிறேன், அழகான லைட், மிக அருமையான வழிபாடுகள், இவை அனைத்தும் சேர்ந்துதான் திருவிழாவா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்படி அந்த பலூன் காற்றில் பறப்பது அதனுடைய வெளி காரியங்களால் அல்ல, அதனுள் அடைக்கப்பட்டிருக்கிற காற்று என்பதை போல, உண்மையான திருவிழா என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் நம்மோடு இருக்கிற சக மனிதனோடு பழகக்கூடிய விதத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, நோய்களை, சாவினை அனைத்தையும் சந்திக்கிற விதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு வாழ்வு முறை மாற்றம்தான் ஒவ்வொரு திருவிழாவினுடைய லட்சியமாக இருக்க முடியும், இலக்காக இருக்க முடியும். இந்த ஒரு வாழ்க்கை முறைதான் நிச்சயமாக நாம் எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எனவே இந்த வாழ்க்கை முறை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் நடக்கிறது. பலருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அன்றாட அனுபவம் அவருடைய வாழ்க்கை போக்கையே மாற்றி இருக்கிறது. அதுவரை அவர்கள் சிந்தித்த விதம், அதுவரை அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த விதம், நடைமுறை பாவனை அனைத்தையும் மாற்றியது ஒரு சில அனுபவங்களாக இருக்க முடியும். சின்ன சின்ன உதாரணங்களை எடுத்துக் கொள்வோம். வரலாற்றிலிருந்து ஒரு சிறுவன் ஒரு நாள் சந்தை பகுதியிலேயே கடந்து செல்லுகிறான். கடந்து செல்லுகிற நேரம் அவன் பார்த்த காட்சி சற்று அவனுடைய மனதை உலுக்கியது. சந்தையில் என்ன பார்க்கிறான்? பொதுவாக சந்தையில் பொருட்களை ஏலம் போடுவார்கள், ஆட்களை ஏலம் போடுவார்கள், மீனை ஏலம் போடுவார்கள். ஆனால் அந்த சிறுவன் அன்று பார்த்த காட்சி, ஒரு மனிதனை ஏலம் போடுகிறார்கள். ஒரு கருப்பு இன மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டு கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறான். அவனை சூழ்ந்து கொஞ்சம் வெள்ளை இனத்து மக்கள் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று ஏலம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை அந்த சிறுவன் பார்த்ததும், அதுவரை அவனுடைய வாழ்வில் அவன் வைத்திருந்த இலக்கு, அவன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்திருந்த விதம் அனைத்தும் அந்த காட்சியை பார்த்ததும் மாறுகிறது. இந்த அனுபவம் அவனை இரவு முழுவதும் தூங்கவிடவில்லை. அன்று நினைத்தான், இந்த கருப்பு இன மக்களை அடிமைப்படுத்துகிற இந்த நிலையை நான் மாற்ற வேண்டும். இந்த அடிமைத்தனத்திற்கு, அடிமை சாசனத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு இலக்கை நோக்கி பயணித்த ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கை முறை
அடிப்படையில் வாழ் ஒரு மாற்றத்தை எப்போது கண்டுகொண்டது என்றால் இந்த ஒரு அனுபவத்திற்கு பிறகுதான். இன்னும் நாம் எடுத்துக் கொள்ளுவோம், விவிலியத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் சவுலினுடைய வாழ்க்கை முறை. சவுலும் யூதர்களாக இருந்து யாரெல்லாம் கிறிஸ்துவை அரசராக மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு, ஒரு தீராத தாகத்தோடுதான் தமாஸ்கு நோக்கி அவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தமாஸ்கு அனுபவம் அவனுடைய வாழ்க்கை போக்கையே மாற்றிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், எந்த கிறிஸ்துவுக்காக, எந்த கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை அவன் கொல்ல துடித்தானோ அதே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றியது அந்த தமாஸ்கு அனுபவம். நாம் விழா கொண்டாடுகிறோமே, இந்த லொயோலா இஞ்ஞாசியாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. 26 வயது வரை பெர்னினாந்த் இசபெல்லாவினுடைய அரண்மனையில் இருந்த போதெல்லாம் அவருடைய வாழ்க்கை போக்கு வித்தியாசமாக இருந்தது. ஆடம்பர வாழ்வு, அகங்கார துனி, வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு லட்சியம், இந்த ஒரு வீராதீரத்தோடு வாழ்வில் ஆணவத்தோடு துடிதுடிப்போடு, நான் தான் உண்டு, நான் மிகப்பெரியவனாக வாழ்ந்து காட்டுவேன், இந்த உலகம் என்னை ஓஹோ என்று சொல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறார். ஆனால் 1521 மே 20 பாம்பிலோனாவில் நடந்த அந்த போரில், பிரெஞ்சு படைக்கும் ஸ்பானிய படைக்கும் இடையே நடந்த அந்த போரில் எப்போது அவன் காயம்பட்டானோ, எப்போது அவன் கார்த்தூனியன் துறவி லூடாஃப் எழுதிய புத்தகத்தை எடுத்து வாசிக்க துவங்கினானோ அன்றுதான் அவனுடைய வாழ்க்கை முறையே மாறியது. எந்த அளவுக்கு என்றால், அதுவரை தன்னுடைய வாழ்வில் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் இதயத்தில் தாங்கி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு பயணம் செய்தவன் இன்று அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறுகிறது என்றால், கிறிஸ்துவை தன்னுடைய இதயத்தில் தாங்கி விண்ணகமே தன்னுடைய இலக்கு என்று பயணிக்க ஆரம்பிக்கிறான். நினைத்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி ஒரு அனுபவத்தில் மாறுகிறது என்று. அவனுடைய அந்த வாழ்க்கை அதுவரை பயணம் செய்து கொண்டிருந்தது, எது எது தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மை என்று நினைத்தானோ அது அனைத்துமே பின்னால் போய்விட்டது. நான் தான் உண்டு என்று நினைத்தவன் இப்போது தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுகிறான். வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவன் வாழ்வின் இலக்கு எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல, பிறரை வெற்றி பெற செய்வதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்பதை கற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய வாழ்க்கை முறையே மாறுகிறது என்றால் அந்த ஒரு அனுபவம் தான். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய மைய கருத்து கூட இந்த அனுபவத்தின் பின்னணியில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், கிறிஸ்துவை கடவுளை இதயத்தில் தாங்கி விண்ணகத்தை கண் முன்னே கொண்டு வாழ்வது. இயேசு கூட இன்றைய நற்செய்தியிலேயே ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும், நான் இதுவரை வாழ்கிற வாழ்க்கை முறை எனக்கு திருப்தி தருவதாக இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, பணக்கார இளைஞன், பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அங்கீகாரம் இருக்கிறது, இருந்தாலும் எனக்கு நிறைவு இல்லை என்று சொல்லும் போது இயேசுவும் அவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காக அவர் சொல்லுகிற காரியங்களை மையப்படுத்தி 3 காரியங்களை இன்று சிந்திக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய மைய கருத்தை இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போம். மைய கருத்து மிக உயர்ந்த ஒரு லட்சியத்தை நம் கண்முன் வைக்கிறது. என்ன? நம்முடைய இதயத்தில் யார் இருக்க வேண்டும், எது நம்முடைய இதயத்தின் மையமாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை என்னுடைய இதயத்தில் தாங்க வேண்டுமா? என்னுடைய இதயத்தில் கடவுளின் மதிப்பீடுகள் குடிபுக வேண்டுமா? என்னுடைய இதயத்தில் காழ்ப்புணர்ச்சி அல்ல, அகங்காரம் என்ற எண்ணங்கள் அல்ல, மாறாக இந்த இயேசுவினுடைய எண்ணங்கள், அவருடைய மதிப்பீடுகள், அவருடைய மனநிலைகள் என்னுடைய இதயத்தில் நான் தாங்கி என் கண் முன்னே இருக்க வேண்டிய இலக்கு விண்ணகமே என் கண்முன் இலக்காக இருக்க வேண்டுமா? விண்ணகமே என் கண்முன் இலக்காக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தாங்கி வாழ்கிற ஒரு மனிதன் 3 விதமான சவால்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும். முதலாவதாக, எந்த ஒரு மனிதன்
கிறிஸ்துவை தன்னுடைய இதயத்தில் தாங்கி விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பலன் என்ன தெரியுமா? வாழ்வில் ஒரு மிகப்பெரிய துணிவு. காரணம், என்னுடைய இதயத்தில் இருப்பது யார்? என்னை படைத்த கடவுள். என்னுடைய இதயத்தில் இருப்பது யார்? என்னை வாழ வைக்கும் கடவுள், என்னை பராமரிக்கிற கடவுள். நான் இந்த பூமியில் நானாக படைக்கப்படவில்லை. நான் விரும்பி கேட்டு, கடவுளே என்னை படை, என்னை பாதுகாப்பு, இல்லை என்றால் உன்னை பழி தீர்த்து விடுவேன் என்று நான் கேட்டு கடவுள் என்னை படைக்கவில்லை. மாறாக இந்த இறைவன் தாமே என் மீது உள்ள அன்பால் என்னை படைத்திருக்கிறார் என்றால் அவர் என்னை பராமரிப்பார். எனவே கடவுளை என்னுடைய இதயத்தில் தாங்கும் போது அந்த இறைவன் என்னோடு இருப்பதால் பவுலை போல நானும் சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். கிறிஸ்து என்னில் குடிகொண்டிருப்பதால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். சாவா, பட்டினியா, நோயா, எதுவும் இந்த கிறிஸ்துவிடமிருந்து என்னை பிரித்துவிட முடியாது. சாவு கூட என்னை பிரித்துவிட முடியாது. காரணம், என்னுடைய லட்சியம் என்ன? விண்ணகம். என்னுடைய கடவுள் எனக்கு விண்ணக பரிசு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்வு இந்த உலகோடு மாண்டு போவது இல்லை, மாறாக இதை தாண்டி கடவுள் எனக்கு என்று ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். விண்ணகமே என்னுடைய இலக்கு. இந்த உலக வாழ்வை தாண்டி ஒரு விண்ணக வாழ்வை இலக்காக கடவுள் தந்திருக்கிறார். எனவே சாவை கண்டுகூட நான் பயப்படாத அளவுக்கு நான் துணிவை பெறுகிறேன். வாழ்க்கையில் நாம் உதாரணங்களை எடுத்துக்கொள்ள முடியும். புனித ஜோன் ஆஃப் ஆர்க்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரெஞ்சு படையை இளம் வயதிலேயே துணிவுடன் எதிர்கொண்டு நடத்தி சென்றவள் இந்த ஜோன் ஆஃப் ஆர்க். இந்த புனிதை அவளுடைய வீர திறமையை பார்த்த ஆணாதிக்க சமூகம் ஒரு சிறுவனியாக இருந்து இந்த சின்ன வயதில் இந்த பிரெஞ்சு படையை இவ்வளவு துணிவோடு எடுத்துச் செல்கிறாளே என்று பொறாமைப்பட்ட சமூகம் அவள் ஒரு சூனியக்காரி என்று அவளுக்கு பட்டம் விட்டு அவளை ஒரு போஸ்டிலேயே வைத்து எரித்து அவளுடைய உடலில் வைக்கோலை சுற்றி அவளை உயிரோடு எரிப்பதற்கு கட்டளையிடுகிறார்கள். உயிரோடு எரிப்பதற்கு முன்பு அவளுடைய கடைசி ஆசை கேட்கப்படுகிறது. அவள் கடைசி ஆசையாக சொன்னது என்ன தெரியுமா? நான் என் இயேசுவை பார்த்து கொண்டே இறக்க வேண்டும். என்னுடைய கண்முன் ஒரு இயேசுவினுடைய படத்தை, ஒரு இயேசுவினுடைய சுரூபத்தை, பாடுபட்ட அந்த இயேசுவினுடைய சிலுவையை எனக்கு முன் வையுங்கள், அதை பார்த்து கொண்டே நான் சாகிறேன் என்று. அவளுடைய கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டதாம். அந்த இயேசுவை அவள் பார்த்து கொண்டே இருந்தாளாம். தன்னுடைய உடலில் தீயானது தன்னை கக்கி ஒவ்வொரு உறுப்பாக அழித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் அந்த இயேசுவையே அவள் பார்த்து கொண்டிருந்ததால் தன்னுடைய உடலின் வேதனை கூட அவளுக்கு தெரியவில்லையாம். மகிழ்ச்சியோடு இருந்ததாக சொல்லுவார்கள். அன்பானவர்களே, எப்போது இந்த இயேசு என்னுடைய இதயத்தில் தாங்குகிறாரோ, எப்போது இந்த உலக வாழ்க்கையை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை நினைத்து நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எதை கண்டும் பயப்பட மாட்டோம், துணிவோடு இருப்போம். இதற்கு விவிலியத்திலிருந்து இன்னொரு நல்ல ஒரு உதாரணம் தான் 2 மக்கபேயர் 7:1 நாம் பார்க்கிறோம். இந்த விவிலியத்தினுடைய பின்னணியை தெரிந்து கொண்டால் இந்த பகுதியை மிக அருமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். அந்தியோக்கு எப்பிஃபானுஸ் என்ற ஒரு அரசன் யூதர்களை மிகவும் துன்புறுத்துகிறான். அந்தியோக்கு எப்பிஃபானுஸ் கிரேக்க அரசனாக இருக்கிறான். இந்த யூதர்களை பிடித்து, நீங்களும் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். இந்த யூதர்களோ தங்களுக்கு என்று ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள். இந்தந்த பொருட்களை உண்ணக்கூடாது, இந்தந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று மிகவும் பக்தியோடு, மிக மிக பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்த மக்கள். இந்த மக்களிடம் இந்த அந்தியோக்கு எபிஃபானுஸ் சொல்லுவான், இல்லை இல்லை, நீங்கள் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். உங்களுடைய அரசனாக நான் இருக்கிறேன், எனவே கிரேக்க கலாச்சாரத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கிரேக்க கலாச்சாரத்தை இந்த மக்களிடம் புகுத்துகிறான். அந்த நேரத்தில் அவன் கொடுக்கிற ஒரு சவால், நீங்கள் பன்றி இறைச்சியை உண்ண வேண்டும். பன்றி இறைச்சியை உண்ணுவது என்பது வெறும் பன்றி இறைச்சி என்கிற பொருளை உண்பது மட்டுமல்ல, நீங்கள் இதுவரை வைத்திருக்கிற விசுவாசம், உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை நீங்கள் கைவிட்டு கிரேக்க கடவுளை வழிபடுகிறீர்கள், கிரேக்க கலாச்சாரத்தை வழிபடுகிறீர்கள். இந்த ஒரு சவால் இந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான்
ஏழு குழந்தைகளை பெற்ற ஒரு தாய், அந்த ஏழு குழந்தைகளும் அந்த தாயும் அரசர் முன் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த தாய் கொடுக்கக்கூடிய உறுதி, அந்த குழந்தைகள் சாவதற்கு முன்பு சொல்லுகிற உறுதியான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் படித்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நெஞ்சம் உருகுகிறது. முதலாவது மகனை அழைக்கிறார்கள். முதலாவது மகனுக்கு தலையில் உள்ள தோலை எல்லாம் உரித்து விடுகிறார்கள். உரித்த பிறகு கேட்கிறார்கள், நீ பன்றி இறைச்சி உண்ணுவதற்கு தயாராக இருக்கிறாயா? இல்லை என்று சொன்னால் உன்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக நாங்கள் வெட்டப் போகிறோம் என்று சொல்லி. ஆனால் விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான். அடுத்து அவனுடைய நாக்கு துண்டிக்கப்படுகிறது, இருந்தும் கூட அவன் கலங்கவில்லை. மூன்றாவது அவனுடைய கை கால்களை வெட்டுகிறார்கள், துணிவோடு இருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த அரசனே நடுநடுங்கி போய் சொல்லுவான், ஒரு அகந்த பாத்திரத்தை எடுத்து வாருங்கள், அந்த பாத்திரத்தை சூடேற்றுங்கள், புகை கக்கிக் கொண்டு வருகிறது. அந்த நேரம் மூத்த மகனை அந்த தட்டிலில் போடுகிறார்கள். அந்த நேரம் அந்த மூத்த மகன் இப்படி சொல்லுகிறான், கடவுளாகிய ஆண்டவர் என்னை கண்காணித்து வருகிறார், மக்களுக்கு எதிராக சான்று பகந்து அவர்கள் முன் ஆண்டவர் தம் ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று சொல்லுவானாம். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் கூட என்னுடைய கடவுள் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய கடவுள் என்னை கண்காணிக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறதே, இங்குதான் அவன் கடவுளின் பிரசன்னத்தை உணர்கிறான். சாவு அவனை அச்சுறுத்தவில்லை. அடுத்ததாக இரண்டாவது மகனை கூப்பிடுகிறார்கள். அவனுடைய தலையையும் தோலை முடியோடு உரித்த பிறகு அவனிடமும் இதே கேள்வி கேட்கப்படுகிறது, பன்றி இறைச்சியை நீ உண்ண தயாராக இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவனும் மறுக்கிறான். கடைசியில் அவனையும் அதே போல உயிரோடு அந்த சூடான சட்டியில் போட்டு வறுக்கிறார்கள். தன்னுடைய இறுதி மூச்சு விடும் வேளையில் அந்த இரண்டாவது மகன் சொல்லுகிறான், டேய், நீ ஒரு பேயன், நீ எங்களை இம்மை வாழ்வின் என்று அகற்றி விடுகிறாய், ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார். அன்பானவர்கள், இந்த பகுதி முழுவதும் படிப்பதற்கு அவ்வளவு உன்னதமான ஒரு பகுதி. ஒரு மனிதன் கடவுளின் பிரசன்னத்தை உணரும் பொழுது, இந்த வாழ்வை கடந்து விண்ணுலக வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை உணரும் பொழுது எந்த அளவுக்கு துணிவு கொள்ள முடியும்? மரணத்தை கண்டு அஞ்சுகிற மனிதர்களாக இருக்கிற நாம் எப்போது இந்த இயேசுவின் மதிப்பீடை உணர்ந்து அவருடைய இறையாட்சியின் கனவுகளை உள்வாங்கி இந்த உலகை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிறது என்று நினைத்து மரணத்தையும் தாண்டி துணிவோடு இருக்கும் பொழுது எதை கண்டும் நாம் அஞ்ச மாட்டோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவனின் பிரசன்னத்தையும் அவருடைய மதிப்பீடுகளையும் உள்வாங்கி இந்த உலகை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிறது என்ற விண்ணுலகில் நம்பிக்கை கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் அசாத்திய துணிவை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறான். இரண்டாவதாக, இந்த ஒரு இறை பிரசன்னத்தை உள்வாங்கி விண்ணுலக வாழ்க்கையை நம்புகிற மனிதனுக்கு கிடைக்கிற இரண்டாவது மிகப்பெரிய ஒரு கொடை, அவன் தூய வாழ்வு வாழ்கிறான். காரணம், என்னில் இருப்பது இறைவன், உயிருள்ள இறைவன், நான் இறைவன் குடிகொள்ளுகிற ஆலயம். தூய பவுல் அருமையாக சொல்லுவாரே, நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவன் குடிகொள்ளுகிற ஆலயம். காரணம், இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னுள் இருக்கிறார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இன்றைய நற்செய்தியில் கூட ஒரு வாழ்வு முறை மாற்றத்தை தேடுகிற அந்த இளைஞனுக்கு இயேசு சொல்லுகிற ஒன்று, நீ நல்லவனாக வாழ விரும்புகிறாயா, நிறைவான ஒரு வாழ்வை வாழ விரும்புகிறாய் என்று சொன்னால், போய் கட்டளைகளை கடைபிடி, தாய் தந்தையை மதித்து நட, பொய் பேசாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அதற்கு காரணம், எந்த ஒரு மனிதன் இறைவனின் பிரசன்னத்தை உள்வாங்குகிறானோ, எந்த ஒரு மனிதன் கடவுளின் மதிப்பீடுகளை தன்னுடைய இதயத்தில் பதித்துக் கொள்ளுகிறானோ, அவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, இறைவனின் பிரசன்னத்தை மதிக்கிற அவன் தன்னுடைய உடலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். புனித செசிலி அம்மாளினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம். செசிலி அம்மாள் பாடகர் குழுவினுடைய பாதுகாவலி. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை முழுவதும் கடவுளுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். திருமண வாழ்வை விட அந்த திருமண வாழ்வு கடவுளுக்கு தன்னை முழுமையாக கொடுக்கிற அர்ப்பணத்திற்கு
ஒருவேளை அது ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதோ என்று நினைத்த அந்த செசிலி அம்மாள் தன்னுடைய பெற்றோரிடம் சொன்னாள், நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை, கடவுளுக்கு என்னையும் என்னுடைய உடலையும் முழுமையாக அர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன் என்று தன்னுடைய பெற்றோரிடம் சொன்னார். ஆனால் அந்த பெற்றோர் நினைத்தார்கள், இல்லை இல்லை, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் அது உனக்கு நல்லது என்று வற்புறுத்தினார்கள். இதனுடைய அடிப்படையில் வலேரியன் என்ற அரசனுக்கு செசிலியம்மாள் திருமணம் செய்து கொள்ள எல்லா ஏற்பாடும் ஆகி அந்த இரவு இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கிற ஒரு நேரத்தில் தான் இந்த செசிலியம்மாள் சொல்லுவாள், ஆண்டவரின் தூதர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனது தூய்மைக்கு நீ களங்கம் விளைவிக்காதே, நான் இறைவனுக்கே முற்றிலும் சொந்தமானவள் என்று சொல்லி தன்னுடைய தூய்மையை பாதுகாத்துக் கொள்ளுகிறாள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் ஆலயம் என்பதை எப்போது உணர்கிறோமோ, எனக்குள் இறைவன் உயிரோடு இருக்கிறார், நான் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டவன் என்பதை எப்போது நான் உணர்கிறேனோ, அந்த நிமிடத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். ஏதோ எப்படியோ வாழ்ந்து போகிறேன் என்பதை விட்டுவிட்டு, இல்லை இல்லை, நான் கடவுளின் சாயல், நான் இறைவனின் பிரசன்னத்தை தாங்கியவன் என்பதை உணர்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இன்று இறைவனின் பிரசன்னத்தை உள்வாங்குகிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற இரண்டாவது சவால் தூய்மையான பரிசுத்தமான ஒரு வாழ்வு. இறுதியாக ஒரு வாழ்வு முறையை மாற்றத்தை தேடுகிற ஒரு இளைஞனுக்கு இயேசு முன்வைக்கிற மூன்றாவது ஒரு சவால், உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடு, உன்னிடம் இருப்பதை வைப்பதை வைத்துக் கொண்டு இருக்காதே, அதை ஏழைகளுக்கு கொடு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேலான மதிப்பீடு பகிர்வு. இந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு மனிதன் ஷூ தேய்க்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு போர்டை வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த போர்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது, என்னவென்றால், நான் ஒரு அநாதை இல்லத்திற்கு உதவி கொண்டிருக்கிறேன், யாராவது இந்த அநாதை இல்லத்திற்கு உதவ விரும்பினால் உங்களது ஷூக்களை எனக்கு கொடுங்கள், நான் தேய்த்து தருகிறேன், அந்த காசை எடுத்து நான் இந்த அநாதை இல்லத்திற்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதுதான் நற்கருணை நமக்கு சுட்டி காட்டுகிற மிக மிக மேலான ஒரு மதிப்பீடு. கிறிஸ்து என்னில் பிரசன்னமாக இருக்கிறார் என்று சொன்னால், இந்த கிறிஸ்து நமக்கு உணர்த்திய மிக மேலான மதிப்பீடு, உன்னுடைய வாழ்வும் உன்னுடைய உடலும் பிறருக்காக கையளிக்கப்பட வேண்டியவை, உன்னுடைய உடலில் ஓடுகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் பிறருக்காக சிந்தப்பட வேண்டியவை. இந்த ஒரு தியாகத்தை பகிர்வைத்தான் நாம் நற்கருணையிலேயே பார்க்கிறோம். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்த ஒரு நிகழ்வில், அந்த ஒரு சின்ன இளைஞன், அங்கே கொண்டு வந்த அந்த பொருளை கொண்டு வந்த இளைஞன் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. இந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு எப்படி போதும் என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. மாறாக, கடவுள் எனக்கு கொடுத்த அந்த கொஞ்சத்தையும் நான் எல்லோருக்கும் கொடுக்கிறேன், எல்லாரும் வாழ்வு பெறட்டும் என்று. ஒருவேளை இன்று நமக்குள்ளும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய அளவில் தராவிட்டாலும் கூட, நமக்கு கொடுத்த சின்ன சின்ன திறமைகளை, சின்ன சின்ன ஆற்றல்களை, சின்ன சின்ன வளங்களை பிறருடைய நன்மைக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பிறரில் ஏற்படுத்தும். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, நற்கருணை ஆராதனைக்கு கடந்து செல்லுகிற இந்த நேரத்தில் நற்கருணை கடவுளிடம் நாம் ஒவ்வொருவரும் கேட்போம், இயேசுவே, தன்னையே பிறருக்காக விட்டு கொடுத்தவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நான் மட்டுமல்ல, என்னை தாண்டி ஒரு சமூகம் இருக்கிறது, இந்த சமூகம் வாழ்வு பெற என்னையே கையளிக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று இந்த வழிபாட்டில் இறைவனிடம் கேட்போம். ஆமே. தன் வீட்டு கற்பாறையின் மேல் கட்டிய அறிவாளிக்கு அவர் ஒப்பாவார்.
அறிவாளிக்கு அவர் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உலகமெல்லாம் மனிதன் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைவித்தால் என்ன பயன் என்ற கேள்வியை தனக்குள் எழுப்பிய நம்முடைய பாதுகாவலத்துய லொயோலா இன்னாசியாரின் திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இறைவனை இதயத்தில் தாங்கி விண்ணகத்தை முன்னோக்கிக் கொண்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இந்த நிலையில் புனிதர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். சிறப்பாக நம்முடைய பாதுகாவலரான துய லொயோலா இன்னாசியார் நாம் புனிதத்தில் வாழ துணிவோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நாம் ஆண்டவரில் நமது வாழ்க்கையை பதித்துக் கொள்ள நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்புடையதாக அமைய இந்த நாளிலே நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து கூறி நம்முடைய பாதுகாவலரின் பரிந்துரையால் அவை நிறைவேற்றி தர நாம் இறைவனை நோக்கி இப்போது மன்றாடுவோம். இறைவா, எம் பங்கின் இளைஞர்களை ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் லட்சியமின்றி உணர்வுக்கும் மன எழுச்சிக்கும் அடிமையாகி வாய்ப்புகளை இழக்காமல் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் இருக்கும் இந்த உலகத்தை உருமாற்றும் சக்தி எங்களுக்குள்ளும் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் பணி செய்து சாதனைகள் படைக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்பண்புகளின் நாயகனே இறைவா, எம் ஊரில் இளைஞர்கள் போதை பழக்கம் மற்றும் ஊடகங்களின் தாக்கத்திற்கு அடிமையாகி தங்கள் உடல் மற்றும் மன வலிமையை இழக்காமல் நற்பண்புகளால் நிறைந்து தங்கள் வாழ்வில் ஏற்றம் காண வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரங்களின் நாயகனே இறைவா, வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டுமென்றும் பணி செய்வோருக்கு அவர்களின் பணியிலே உயர்வையும் நல்ல ஊதிய உயர்வையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாருக்கும் எல்லாவுமான இறைவா, எம் பங்கின் இளைஞர்கள் துன்பத்தால் துவண்டு உடலும் மனமும் சோர்வுற்ற நிலையில் நீர்தாமே சோர்வகற்றும் மருந்தாக வழிகாட்டுதல் இன்றி தவிக்கும் போது நீர்தாமே நல்ல வழிகாட்டியாகவும் ஆறுதலின்றி தவிக்கும் போது ஆறுதல் அளிப்பவராகவும் உள்ள நண்பர்களாகவும் இருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளமையின் நாயகனே இறைவா, எம் ஊர் இளைஞர்கள் தங்கள் இளமை நாட்களை வீணாக கழிக்காமல் அனுதினமும் இறைவார்த்தையை வாசித்து அதை தியானித்து அந்த இறைவார்த்தையின் ஒளியில் தங்கள் வாழ்க்கை அமைத்திட தேவையான இறை ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும்
தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தும் எங்களை தீமையிலிருந்து எங்களை ரட்சிக்கும் மந்தாடுவோமாக புனிதரின் பேரின்பமாகிய இறைவா உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் புனிதர் லோயோலாயின்னாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு என்றும் அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்களிலும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. காணிக்கை பவனி காணிக்கை பாடல் பாடல் எண் 1 பக்கம் எண் 41 பாடல் எண் 1 பக்கம் எண் 41
எல்லாரும் முழங்கால் இருங்க. ஆராதனை 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 ஆராதனை
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு தரத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்தியதே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு தலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 நற்கருணை வடிவில் எங்களுடைய மத்தியில் எழுந்திருக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், கொடான கொடி நன்றியை செலுத்துகின்றோம். கழிந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இஸ்ராயல் தேசத்து மக்களை கண்ணின் கருவிழி போல, கோழி தன்னுடைய குஞ்சுகளை சிறைகள் நிழல் வைத்து பாதுகாத்து வந்தது போல, உம்முடைய அருள்கரட்டு உதவியால் அறநெறியில் அவர்களை வழிநடத்து வந்தது போல, எங்களையும் நீர் வழிநடத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கழிந்த காலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் அசை போட்டு பார்த்து எது நல்லது எது கெட்டது என்பதை நாங்கள் திருத்தறிந்து, மோசமான காரியங்களை நாங்கள் திருந்தப்படவும் நல்ல காரியங்களை முன்னெடுத்துச் சொல்லக்கூடிய வல்லமை தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய கோவலம் பங்கு மக்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தை நாங்கள் தருகிறோம். வெளிப்படுத்த முடியாத வேதனைகளோடும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டப்பாடுகளோடும் இந்த பலியிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தருகிறோம். உம்முடைய புனிதர் இன்யாசார் வழியாக எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் அருளால் நிரப்பியருளும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எங்களுடைய பங்கு தளத்திலிருந்து வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் கடலிலும் கரையிலும் வேலை செய்கின்றவர்களையும் படிக்கின்றவர்களையும் வாழ்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனையோ கிலோமீட்டர் தொலைவிலே இந்த குடும்பங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர்களை சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்களை உம்முடைய பாதத்திலே நாங்கள் தருகிறோம். நல்ல நல்ல குடும்பங்களை உருவாக்கியவர்கள் என்று நாதி இல்லாமல் மருத்துவம் இல்லாமல் அன்பு செய்யப்படாமல் உணவில்லாமல் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில நீர்தாமே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கடைசி காலங்களிலே மனதிற்கு இதமான வாழ்வை அமைத்துக் கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய இன்று இந்த வழிபாட்டை சிறப்பித்த இளைஞர்களையும் இளம்பெண்களையும் உங்களுடைய பாதத்தை நாங்கள் தருகிறோம். என்னுடைய பிள்ளை நன்றாக படித்திருந்தும் சரியான வேலை கிடைக்கவில்லையே, வயது முதிர்ந்த பிறகும் சரியான வரணமை அமையவில்லையே என்று கண்ணீரோடு இருக்கின்றவர்களெல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
இவர்களுடைய எதிர்காலத்துக்கு நீர் வெளிச்சம் போட்டு காட்டும் ஆண்டவரே. இந்த கோவளம் மண்ணிற்கு எங்களுக்கும் சொந்தம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள செய்தருளும் ஆண்டவரே. அதே ஒற்றுமையையும் அதே சமாதானத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. இந்த பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், எத்தனையோ மக்களும் அந்த அண்டையிலே வந்து தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லிக்கொண்டு பழைய ஆரோக்கியத்தை பெற்று மீண்டுமாய் உமக்கு புகழ் பாடியது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நோயிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே. மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராக இருந்து எங்களை தொட்டு நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே. கஷ்டமான நேரங்களில் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன தைரியத்தை தார், வழிகாட்டுதலை தார், எதிர்த்து போராடக்கூடிய குணத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகளில் விண்ணகத்தை எங்களுடைய கண் முன்னே கொண்டு எங்களுடைய புனிதரை பாதம் பிடித்து வழிநடத்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியில் சொல்ல முடியாத வேதனை, மருத்துவ செலவிற்கு வழியில்லை, பணங்காசு கிடையாது, கூட இருந்து பார்ப்பதற்கு நபர்கள் இல்லை, கஷ்டப்பாடோடு இருக்கின்ற இந்த மக்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் வலிமையை தாரம் இயேசுவே. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த திருவிழா நாட்களிலே நாங்கள் எழுப்பிய அனைத்து மண்டாட்டுகளையும் உடைய பாதத்திலே தருகிறோம். எங்களோடு இருந்து எங்களுக்கு எங்களுடைய பங்குக்கு தேவையான ஒற்றுமையையும் சரியான புரிந்து கொள்ளுதலையும் ஒருவரை ஒருவர் மதித்து ஏற்றுக்கொள்கின்ற வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல மீன்பாட்டை தாரும் ஆண்டவரே. கடலையே நம்பி இருக்கின்ற எங்களுக்கு கடலில் நல்ல மீன்பாட்டை தந்து எங்களுடைய குடும்பங்களுக்காக நல்ல வருமானத்தை ஈட்டு நாங்கள் சேமிக்கவும் அந்த சேமிப்பிலிருந்து அந்த குடும்பங்களை நிறைவான பாதைக்கு வழிநடத்தக்கூடிய வல்லமையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த மன்னாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஆமென். மந்தாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய உம்முடைய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடில் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோ.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லயோலா இஞ்ஞாசாருடைய 9வது நாள் திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை ஆராதனையை நமக்காக தலைமையேற்று நடத்தி தந்தவர்கள் அருள்பணியாளர் போர்ஜியோ அவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர், பல பங்குகளில் இருந்து ஒவ்வொரு பங்கிலும் அவருடைய முத்திரையை பதித்தவர்கள். எனக்கு தெரிந்தவரையில் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களோடும் பேசக்கூடிய ஒரே நபர் இந்த தந்தையாகத்தான் இருக்க முடியும். யாரை பார்த்தாலும் பேசி விசாரித்து, ஏனென்றால் எல்லா குருக்களுடைய உடல்நலத்தை பற்றி அவருக்கு கேட்பதற்கு கடமையும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. ஆயர் அவர்கள் அவர்களுக்கு அந்த பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்து குருக்களையும் சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள், குறிப்பாக என் மீது கரிசனை கொண்டு எப்பொழுதும் என்னை பற்றி விசாரித்துக் கொண்டே இருக்கின்றவர்கள் இங்கு வந்து இந்த மாலை ஆராதனைக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளை இதயத்தில் தாங்கி விண்ணகத்தை முன்னே கொண்டு என்ற மைய சிந்தனையிலே சிந்தனையை தூண்டுகின்ற விதத்தில் அற்புதமான ஒரு மறையுரை தந்தவர்கள் அருள்பணியாளர் ஃபெலிக்ஸ் அலெக்சாண்டர், கொட்டில்பாடு பங்கு பணியாளர். உடல்நலம் சற்று குறைவாக இருக்கிறது, இருந்தாலும் இங்கு வந்து சிறப்பான ஒரு மறையுரையை நமக்கு தந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் கடவுளோடு இணைந்திருக்க முடியும், எப்படி விசுவாசபூர்வமாக ஈடுபாட்டோடு கடவுளை அவன் நெஞ்சத்திலே தாங்க முடியும், அப்படி தாங்கிக் கொண்டால் அவனுக்கு கிடைக்கின்ற பரிசு என்ன என்பதையெல்லாம் விவிலியபூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி நமக்கு சிந்தனையை தூண்டியிருக்கிறார்கள். என்னுடைய நல்ல நண்பர், எப்பொழுதுமே கூட இருக்கின்றவர்கள், அழைத்தவுடனே இங்கு வந்து நமக்காக இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் பங்கு பேரவை அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை ஆராதனையை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது, அனைவரும் வேட்டி உடுத்து வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. கொஞ்ச பேர் சொன்னாங்க வேட்டி உடுக்கவே தெரியாது, அவுந்து போயிருச்சுனா. ஆனாலும் அவர்கள் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். சிறப்பான ஒரு ஈடுபாட்டை காட்டியிருக்கிறார்கள், அவர்கள் ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் சிறப்பான வாழ்த்துக்களை கரவோசி எழுப்பி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்த பிறகு நடைபெறவிருக்கிற வான வேடிக்கையும் அவர்கள் முன்னின்று செயல்படுத்துகிறார்கள். அதே போன்று நாளை மாலை நடைபெறவிருக்கின்ற மாவட்ட அளவிலான மாபெரும் நடன போட்டியையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒருமுறை கூட உங்களுடைய ஈடுபாட்டிற்கும் செயல்பாட்டிற்கும் இளைஞர் அனைவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நினைவில் வாழ்கின்ற ஆயர் லியோன் தர்மராஜ் நினைவு கல்வி உதவித்தொகையாக அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ₹110,000 நம்முடைய பங்கிற்கு கொடுத்திருக்கிறார்கள். பங்கின் பேரில் அதை டெபாசிட் செய்து ஒவ்வொரு வருடமும் வருகின்ற அந்த வட்டியிலிருந்து ஏறக்குறைய ₹10,000 வருகிறது. நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற 10வகுப்பு படித்து முடித்து முதல் 3 பரிசுகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு அந்த ரூபாயை வருடந்தோறும் அவர்கள் உதவி செய்வதாக உறுதி செய்து அந்த காசையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆயர் லியோன் தர்மராஜுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் பங்கு மக்கள் பங்கு பெறவை அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய நிகழ்வுகள், முதல் திருப்பலி காலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். நோட்டீஸ்லே 5:30 என்று அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும் திருவிழா திருப்பலியானது காலை 6:30 மணிக்கு நம்முடைய புனிதருடைய தேருக்கு முன்னால் வைத்து நடைபெறும். காலை 10:30 மணிக்கு புனிதருடைய தேர்ப்பவனி நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு திருக்கொடி இறக்கம் நடைபெறும். அதற்கு பிறகு சுமார் 7:30 மணி அளவில் நடன போட்டி நடைபெறும். முதல் நாளும் 9 மற்றும் 10 இந்த 3 நாட்களும் இணையதளத்திலே இங்கு நடக்கின்ற வழிபாடுகளை
நேரலையாக ஒளிபரப்பி அதற்கு உபயோகமாக செய்திருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் வாழ்கின்ற திரு பெனோ பெரேரா அவர்கள், அவர்களுக்கும் அவர்களை ஒருங்கிணைத்த நண்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய காணிக்கை ரூபாய் 4855, ஏழாம் நாள் காணிக்கை ரூபாய் 6860, இன்று காலை திருப்பலி காணிக்கை ரூபாய் 720. இந்த பலியை சிறப்பிப்பதற்காக இன்னும் குருக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆரோக்கியபுரம் பங்கு தந்தை அமல்ராஜ் அவருக்கு குறிக்கப்பட்ட நாளிலே அவர்களுடைய வகுப்பு தோழருடைய கூட்டம் இருந்ததால் இங்கு வர முடியவில்லை. அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கிறார்கள். வயதிலே சிறியவராக இருந்தாலும் அந்த பெரிய பங்கிலே மிகச்சிறப்பாக மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே தன்னுடைய பங்கு பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் பங்கு பெறவே அனைவர் சார்பிலும் விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய நண்பர் புது கிராமத்துடைய பங்கு தந்தை கோல்ரிஜும் எப்பொழுது அழைத்தாலும் இங்கு வருகிறார்கள், இப்பொழுதும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அருள் தந்தை மரிய வின்சென்ட் அவர்கள். ஏற்கனவே அவர்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பார்ப்பதற்கு வயதானவர் போல் இருக்கிறார். என்னுடைய வகுப்பு தோழர், என்னோடு குருப்பட்டம் பெற்றவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலும் சரி தமிழக அளவிலும் சரி பல் சமய உரையாடலில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள். மாவட்ட அளவிலும் தமிழக அளவிலும் ஏன் இந்திய அளவிலும் அவர்களுக்கு பல பரிசுகள் அவார்டுகள் கொடுக்கப்பட்டது. இன்னும் அந்த பணியிலே தீவிரமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உடல்நலம் சற்று குறைவாக இருந்ததால் அந்த தினத்திலே வர முடியவில்லை. இங்கு வந்து அந்த தோழமை உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அருமை அண்ணன் மரிய வின்சென்ட் அவர்களுக்கு நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தகவல் சொல்லுவேன். ஃபாதர் மரிய வின்சென்ட் நம்முடைய பங்குல 2000வது வருஷத்துல திருத்தொண்டராக பணியாற்றி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பழைய மேடையை உடைத்து புதிய மேடை உருவாக்கப்பட்டது. அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஃபாதர் எஸ்லின் கிளாரட் சபையை சார்ந்தவர்கள். கன்னியாகுமரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான திறமைகளையும் தன்னுடைய உள்ளடக்கிக் கொண்டவர்கள், நட்புக்கு இலக்கணமானவர்கள். வயதிலே முதிர்ச்சியானவர்களாக இருந்தாலும் என்னை காணுகின்ற பொழுதெல்லாம் சிறு பையனைப் போலவே தமாஸ்கள் சொல்லி அரவணைத்து தட்டி கொடுக்கக்கூடியவர்கள். இப்பொழுது காலையிலே நான் அழைப்பு விடுத்து நான் வருகிறேன் என்று சொல்லி 6 மணிக்கே வந்து விட்டார்கள். நம்முடைய இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கடுத்தபடியாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் லிகோரி அவர்கள், முதல் நாளிலே அழைப்பு விடுத்திருந்தோம். அவரால் இந்த தேர் திருவிழாவுக்கு நான் வருவேன் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த சொல்லிற்கிணங்கு இங்கு வந்து இந்த மாலை ஆராதனையிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நாளை காலையில் முதல் திருப்பலியை அவர்கள் தான் நிறைவேற்றுகிறார்கள். அருள் பணியாளர் லிகோரி அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் பங்கு பேரவை அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு கன்னியாகுமரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருத்தொண்டர் சைமன் முதல் நாளில் இங்கு வருகை தந்தார்கள். இப்பொழுதும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய திருத்தொண்டருடைய வகுப்பு தோழர் இருவரும் நம்முடைய மறை மாவட்டத்திலே செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஐசிஎம் சிஸ்டர்ஸ் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய பங்கிலிருந்து 10ஆம் வகுப்பிலே பரிசுகள் வழங்கப்பட்டது. ஊர் சார்பிலும் ஸ்டார் கிளப் சார்பிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புனித லயோலா இன்யாசியார் இளைஞர் இயக்கம் சார்பிலும் அந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. பெயர் வாசிக்கின்ற பொழுது உடனடியாக பீடத்திற்கு வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். முதல் பரிசு ரூபாய் 2000 வழங்குகின்றார்கள். ஷிபானி எஸ்ரா விஜில்டா. ஷிபானி எஸ்ரா விஜில்டா. விஜில்டாவுக்கு பதில் அந்த குடும்பத்தில் யாராவது வந்து வாங்கலாம். இரண்டாவது பரிசு ரூபாய் 1500 சகாய நப்தலின்.
மூன்றாவது பரிசு ரூபாய் 1000 சகாய ஜோஷ்பா ரெனிஷா. பரிசுகளை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. இந்த பரிசுகளை நன்கொடையாக உதவி செய்த புனித லயோலா இஞ்ஞாசியார் இளைஞர் இயக்க உறுப்பினர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடி வீடுகளுக்கு கலைந்து செல்வோம். ஒரு அறிவிப்பு, வானவேடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நின்று பார்த்து கண்டுகளித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.